நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் எந்த மேட்சினுடைய ட்ரீம் ப்ரிடிக்ஷன், அதாவது ட்ரீம் லெவன் டீம் ப்ரிடிக்ஷன் மற்றும் ப்ரீ அனலைசிஸ். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ப்ரீ அனலைசிஸு. நீங்கள் வந்து கிராண்ட் லீக் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு 10 டீம் 20 டீம் போடலாம் அப்படின்னா நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய ஐடியாஸ் வித்தியாசமாக நம்ம சொல்ல போகிறோம். எந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்த் இந்தியன்ஸ், அதாவது நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து நிறையா கிராண்ட் லீக் வின் பண்ணுறாங்க, ஸோ அது காரணம் என்ன, எந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக ஓரளவு கவர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, 2 டீம்ஸுடைய ப்ராபபிள் பிளேயிங் 11, பிளேயிங் 11ல் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 2 டீம்ஸ்லேயும் நீங்கள் பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ஃபேவராக நீங்கள் டீம்ஸ் எப்படி பிக் பண்ணலாம், இந்தியன் டீம்ஸ்க்கு ஃபேவராக எப்படி டீம்ஸ் பிக் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீம் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவாங்க பொதுவாக அப்படின்னா, அதே நான் ஈஸியாக கிராண்ட் லீக் அடிக்கணும் அப்படின்னா மாற்றி யோசிக்கணும். இது ஒரு டெக்னிக்கை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ எல்லா பீப்புள்ஸுமே எந்த மாதிரி டீம் இந்த செகண்ட் ஓடிஐ மேட்ச்சில் வந்து எந்த மாதிரி டீம் எடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லோரும் பொதுவான பீப்புள்ஸ் ஒரு 50-40 லட்சம் பேர் அல்லது 20 லட்சம் பேர் விளையாடுறாங்க அப்படின்னா, பொதுவான மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து எந்த மாதிரி டீமை வந்து பிக் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு ஃபேவராக பிக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இது வந்து வித்தியாசமாக நீங்கள் இந்தியாவுக்கு ஃபேவராகவும் டீம் பிக் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு வெஸ்ட் இண்டீஸுக்கு எப்படி டீமு ஃபேவராக ஒரு 7:4 ஒன் சைடு டீம் எப்படி பிக் பண்ணலாம், அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்குறோம். ஸோ ஓகே நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது, ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனல்லேயே நான் வந்து ஒரு 5 டீம்ஸ் 4 டீம்ஸ் வர அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த டீம்லேயுமே நீங்கள் ஒரு சில சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஃபேவருக்கு நீங்கள் நான் முக்கியமான ஒரு சில பிளேயர்ஸை வந்து நான் ரிஸ்க் எடுத்து போடுவேன். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றவரை நீங்கள் ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, நாம் வந்து ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் வந்து எங்கேன்னா அகமதாபாத். ஸோ பிச்சி ரிப்போர்ட், அகமதாபாத்தினுடைய பிச்சி ரிப்போர்ட் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு மேட்சினுடைய ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் அந்த இங்கே வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து என்ன அப்படின்னா 365 ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, 365 அடிச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 325 ஸ்கோர் அடித்ததை இந்தியா ரீச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் மேட்ச் நடந்துச்சு இல்லையா, ஒரு லோயஸ்ட் ஸ்கோர், வெரி லோயஸ்ட் ஸ்கோர்னால் சிம்பாவே அடித்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 110-10 லூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது நம்ம ஏன் இதில் வந்து நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நியூட்ரல் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நியூட்ரல் சொல்கிறது காரணம் லோயஸ்ட் ஸ்கோரில் 10 லூஸ் ஆகிட்டாங்க, அது மாதிரி 365 இந்த பெச்சில் அடிச்சிருக்காங்க, அதனால தான் நம்ம இதில் நியூட்ரல்னு சொல்கிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் பிளேயிங் 11 கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஸோ அப்புறம் நம்ம இந்த மாதிரி கிராண்ட் லீக் வின் பண்ணுவதற்கான ஒரு சில ட்ரிக்ஸ், எந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம், நிறைய ட்ரிக்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மேக்ஸிமம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிளேயிங் 11 ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம். ஸோ எந்த மாதிரியான சேஞ்ச் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்தியன் டீம்னுடைய பிளேயிங் 11 ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் ஓப்பன் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ராகுல் அவைலபிளாக இருந்து ராகுல் உள்ளே வந்தார்னா அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மா அண்டு ராகுல் சூப்பர்பாக நிறைய மேட்ச் சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருக்காங்க, அந்த விஷயமும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டவுனாக கண்டிப்பாக வந்து தேர்டு பிளேஸில் விராட் கோலி தான் ப்ளே பண்ணுவார். ஸோ அடுத்து ரிஷப் பண்ணு தான் ஃபோர்த்து பிளேஸில். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பிளேஸில் சூரியகுமார் யாதவ், தீபக் கூடா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து இதில் வந்து ராகுல் வர்றாரு அப்படின்னா சப்போஸ் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று தீபக் கூடாவை ரீப்ளேஸ் பண்ணலாம் அல்லது இஷான் கிஷானை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இஷான் கிஷானை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா தீபக் கூடா
ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர், அதனால் ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுனால தீபக்கூடாவை வச்சுக்கிறான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர், அது மாதிரி சர்துல் தகரோடைய பிளேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சர்துல் தகர் விக்கெட்டிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல தீபக் சேகரை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சர்துல் தகரும் சூப்பராக பேட்டிங் பண்ணுவார், தீபக் சேகரும் சூப்பராக பேட்டிங் பண்ணுவார். ஸோ அதனால் இந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், அதை நம்ம பார்த்துக்கணும். முகமது சிராஜ் கண்டிப்பாக இருப்பார், சகல் கண்டிப்பாக இருப்பார், பிரசித் கிருஷ்ணா இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம். ஸோ இந்த மாதிரி தான் பிளேயிங் லெவன் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது செபர்டு வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு பவுலர் தான், பட் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுவார். அவர் ஏன் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் சேர்க்கல அப்படின்ற விஷயம் நமக்கு புரியல. ஸோ ஒருவேளை ஸ்பின் ஏதாவது ஃபேபியன் ஆலனை சேர்ப்பதற்காக அவரை வந்து ட்ராப் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த டுடே மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக வந்து அவர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய் ஹோப்பு கண்டிப்பாக இருப்பார், ஓப்பன் அண்டு பிராண்டன் கிங்கு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ட்வைன் ப்ராவோ அல்லது ப்ரூக்ஸ், அவங்களோட பேட்டிங் எப்போவுமே ரெண்டு பேர் ஆர்டரும் எப்பவுமே அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து ஃபிஃப்த் பிளேஸில் கண்டிப்பாக நிக்கோலஸ் பூரான், சிக்ஸ்த் பிளேஸில் ஹேரன் போலார்ட். ஸோ அடுத்து செவன்த் பொசிஷனில் ஹோல்டர் தான் வருவார். ஸோ அதுக்கடுத்து இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எயித் பிளேஸில் எட்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹொசைன் வந்திருந்தார். ஸோ அதனால் அவருக்கான எயித்து பிளேஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சப்போஸ் வந்து செபர்டு வந்தார்னா அந்த பிளேஸில் வந்து ஹோல்டருக்கு எடுத்து அவர் தான் செபர்டு இறங்குவதற்கான வாய்ப்புகளே அதிகம், அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். ஃபேபியன் ஆலன் ஏன்னா அவர் ஸ்பின்னுக்கு வந்து ஃபேவராக பிச்சு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஃபேபியன் ஆலன் இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ வந்து செபர்டு உள்ளே வர்றார் அப்படின்னா ஹீமா ரோச்சை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் செபர்டு வர்றாருனா கண்டிப்பாக அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் யாரும் அப்படின்னா கீமா ரோச்சை ரீப்ளேஸ் பண்ண. என்னென்னா சோசப் வல்சாரி சோசப்பும் ஓரளவு சூப்பராக லாஸ்ட் டைம் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமா ரோச்சை செபர்டு ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி இந்த டீமில் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் பெரிய பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸ்னுடைய ப்ராபபிள் பிளேயிங் லெவன் சம் சேஞ்சஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த விஷயத்தை பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் கேப்டன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் யார் அப்படின்ற விஷயத்தை நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நான் சொல்லிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம பெரிய அனலிசிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, சாய் ஹோப் இவெல்லாம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு எஸ்கி சாய்ஸில் எடுக்கணும் சூரியகுமார் யாதவ், ஹோல்டர் ரிஷப் பண்டு, தீபக் சகர் வந்தா தீபக் சகர், அது மாதிரி சகல் செபர்டு, இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்கி சாய்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம எந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு ஃபேவராக இப்போ வந்து இன்சியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க, சாரி ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணாங்க. அப்போ ஃபீல்டிங் பண்ணும்போது சகல் வந்து சூப்பராக ஸ்பின், அதாவது சகல் அண்டு வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேருமே ஸ்பின்னர். சகல் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர், வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆஃப் ஸ்பின்னர். ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக 4 ரன் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸோ அதே போல் வெஸ்ட் இண்டீஸ் டீமும் விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அகில் ஹுசைனை பொறுத்தளவில் நீங்கள் அவரை பற்றி அவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 5 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மேட்ச்லாம் ஒரு மேட்ச்சில் சூப்பராக 5 விக்கெட்ஸ்லாம் எடுத்திருந்தார் டெஸ்ட் மேட்ச்சில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ T20 மேட்ச் அந்த மாதிரி தொடர்ந்து அவர் 5 விக்கெட்ஸ் எடுக்கிறது அகில் ஹுசைனை பொறுத்தளவில் சூப்பராக பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அதனால் அகில் ஹுசைன் என்னை கேட்டால் சகலை விட பெஸ்ட் பவுலர் அப்படின்னா யார் அப்படின்னா அகில் ஹுசைன் தான் ஸ்பின்னரில். அதுபோல் கண்டிப்பாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க, டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா அகில் ஹுசைன் 3 or 4 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரிஸ்கி அவரை கேப்டனாக சப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சாரி ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணால் அந்த மாதிரி நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாய் ஹோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக சூப்பராக பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு 95+ அடிச்சிருக்காரு 123லாம். ஸோ 2019 சூப்பராக ப்ளே அவர் மட்டுமே சூப்பராக நின்று ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் இப்போ உள்ள ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்வோப்போட ஃபார்மு கொஞ்சம் போவராக தான் இருக்குது, அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டன் கிங்கு. இப்போ பிராண்டன் கிங்கை பொறுத்தளவில் ரீசெண்டான ஃபார்மும் ஓரளவு சூப்பர், ஏன்னா 50+ ஸ்கோர் அடிக்கிற அளவுக்கு அவருக்கு எபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி அடிப்பதற்கான
வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் அவர் வந்து நம்ம 50+ அடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, பெஸ்ட் டீம்ஸ் சம்டைம் வந்து இந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நம்ம நிறையா மேட்சஸ் பார்த்துருக்கோம். டூ பேட்ஸ்மேனில் ஒரு சாய் ஹோப் வந்து இப்போ நின்று ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா, பிராண்டன் கிம் அட்டாக் பண்ணி ஆடுவார். ஸோ அதுக்கடுத்து யார் எந்த பிளேயர் அவுட் ஆகிறாங்களோ, ஸோ அதுக்கடுத்து வரக்கூட பிளேயர் வந்து ஒரு பிளேயர் வந்து இப்போ சப்போஸ் வந்து நின்றாடுவாங்க. சப்போஸ் இந்த பிளேஸில் இப்போ சாய் ஹோப் வந்து நின்றுட்டார், பிராண்டன் கிங் அவுட்னு வச்சுக்கிறேன், சம்டைம் வந்து நிக்கோலஸ் புரான் கூட இந்த பிளேஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் பேட்டிங் இறக்கியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்தளவில். ஸோ அப்போ நிக்கோலஸ் புரான் வந்தார்னா சாய் ஹோப் நின்று தான் ப்ளே பண்ணுவார், நிக்கோலஸ் புரான் அட்டாக் பண்ணி ஆடுவார். ஸோ அந்த மாதிரியான டெக்னிக்ஸை வெஸ்ட் இண்டீஸ் டீம் யூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணி நிக்கோலஸ் புரான் சம்டைம் ஒன் டவுன் வந்து, ஸோ 80+ சம்டைம் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் பிளேஸில் வந்துனா 85 அடிச்சிருக்காரு இந்தியாவுக்கு எதிராக. ஸோ அந்த விஷயத்தில் நான் பார்த்துக்கணும் ஒன் டே மேட்ச்சில். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராவோ பொறுத்தளவில் இப்போ ரீசெண்டாக ஒரு சில மேட்ச்லாம் சூப்பராக ஒன் டே பொறுத்தளவில் நிதானமாக நின்று சூப்பராக ப்ளே பண்ணக்கூடிய நல்ல ஒரு பிளேயர். சம்டைம் வந்து செஞ்சுரி கூட அறிவிக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவருடைய ரீசெண்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி புவர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ ஃபோன் 25-30 அந்த மாதிரி ரன் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் புருக்ஸோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல். கண்டிப்பாக வந்து அவர் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+ சம்டைம் 80-70 அந்த மாதிரி அடிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம். ஏன்னா நம்ம ஏன் இந்த 80-90 செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இல்லை, மேக்ஸிமம் வந்து அகமதாபாத் பிச்சில் செஞ்சுரி அடிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக விக்கெட் லூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், அவசரப்பட்டு ஏதாவது எல்பிடபிள்யூ அல்லது வந்து ராங் ஷாட், இந்த கிரவுண்ட் வந்து பெரிய கிரவுண்ட் அப்படின்றதுனால சம்டைம் அந்த மாதிரி அவுட் ஆகிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத் பிச்சில் மேக்ஸிமம் பேட்ஸ்மேன் ஒரு 70-90 தான் பேட்ஸ்மேனே அடிச்சிருக்காங்க. அது மாதிரி ஃபாஸ்ட் பவுலரும் 5-4 எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கணும். சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போலாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சப்போஸ் வந்து போலாடு நீங்கள் எப்போ வந்து அவரை நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னா, அதாவது பூரானில் சாரி போலாடை நம்ம எப்போ பிக் பண்ணோம், அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் மட்டும்தான் அவரை பிக் பண்ணணும். சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்கே பண்ணி வந்து இவங்க பவுலர்ஸ்லாம் சூப்பராக வீசிட்டானா அவர் பவுலிங்கே பண்ண மாட்டார். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால் போலாடு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா சொல்லலாம். சம் டீமில் நீங்கள் ஒரு 10-15 போகிறீங்க அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு டீமில் ஆட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 1 or 2 டீம்ஸில் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோல்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பிக் பண்ணி ஆகணும். ஸோ ஹோல்டருடைய பவுலிங் எபிலிட்டியை பற்றி தெரியும். கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ஓடியே மேட்சில் 1 எடுத்தது, விக்கெட்டை எடுக்கலை, அதனால் நம்ம வந்து அவரை வந்து மீட் பண்ணிட முடியாது. பட் வந்து ரன் அடிப்பார் கண்டிப்பாக வந்து. ஸோ அதே சமயத்தில் விக்கெட்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு 2 வர எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவரை வந்து விசியாவோ கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பேபியன் ஆலாண்டை பொறுத்தளவில் பவுலிங்கில் அந்தளவுக்கு இல்லை. பட் நம்மளுடைய பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருக்கிறதுனால அவருக்கான விக்கெட் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் மட்டும் விக்கெட் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி அகில் ஹுசைனை பொறுத்தவரையிலும் விக்கெட் சப்போஸ் வந்து அகில் ஹுசைன் வந்து நீங்கள் வந்து இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக அவரை பிக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவர் மட்டுமே 2 எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மற்றவர்களாம் மற்ற யார் எந்த பவுலர்ஸ் ஆல்சர் சோசப்படுத்தார் இல்லையா. ஸோ அதே மாதிரி அகில் ஹுசைன் மட்டுமே 2 மட்டும் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசப் அல்சரி சோசப்பு அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோ ரோச்சி. இப்போ ஹீமோ ரோச்சி சப்போஸ் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹீமோ ரோச்சி சம்டைம் வந்து இந்தியன் பிச்சில் வந்து 2-3 எடுத்துக்காரு. சம்டைம் நம்ம பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 5 டீம்ஸ் போகிறீங்கன்னா 1 டீமில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வெஸ்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு போனீங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெஸ்டீஸுக்கு ஃபேவராக கிராண்ட் லீக் டீம் எடுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கருத்தாக இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ இந்தியன் டீமோட சப்போஸ் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. அப்போ யார் யார் பேட்டிங் சூப்பராக பண்ணுறதுக்குன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க. பவுலிங் பண்ணாங்கன்னா யார் விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, நம்ம சேஞ்சஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சேஞ்சஸ் எந்த மாதிரியான இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா தீபக் கூடாது பதிலாக ராகுல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ராகுல் வந்தார்னா கண்டிப்பாக வந்து 4 அதாவது 1-2-3-4 பிளேஸுக்குள்ளே பேட்டிங் கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது சப்போஸ் ராகுல் வந்தார்னா அவர் கேப்டனாக கூட நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக இருக்கணும். ஏன்னா செகண்ட் பேட்டிங் வந்து சில லோயர் ஆர்டர் பேட்டிங்னா ஒரு 25-30 ரன் அடிச்சு இந்த வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரன் அடிச்சிட்டாங்கன்னா வெஸ்டீஸ் போயிடும், கொஞ்சம் நம்ம கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும் போகும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பவுலர்ஸில் நம்ம கேப்டனை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் ஓடியில் இந்தியா டீம் வின் பண்ணுறதுக்கே தவிர பிச்சு செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிச்சு செட் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பின்னருக்கு ஃபேவராக தான் செட் பண்ணுவாங்கன்னு திரும்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து சகல் திரும்ப 3
ஃபோர் விக்கெட் ஆர் த்ரீ விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சப்போஸ் வந்து சர்வுல் தவர் பிளேஸில் தீபக் சார் வந்தார் அப்படின்னா, தீபக் சாரை கண்டிப்பாக நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன், என்ன வாய்ப்பு அப்படின்னா, அந்த அகமதாபாத் பிச்சை பொறுத்தவரையில் ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருந்தாலும் இனிஷியல் ஹார்ட்னஸில் ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதனால் இந்தியன் டீம்ஸோட அடுத்த டெக்னிக் இப்படி கூட இருக்கலாம், ஸ்பின்னருக்கு அதாவது இனிஷியலாக நல்லா ஸ்பால் ஸ்விங் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சிராஜ் அண்டு தீபக் சார் அருமையாக பந்து வீசி இனிஷியல் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த டீமும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்களோ அவங்களில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டரோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலரையே நம்ம வந்து கேப்டனாக சூஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ டூ டீம்ஸினுடைய இப்போ வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி அண்டு ரோஹித் சர்மா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 150+ வந்து டூ டைம்ஸ் அடிச்சிருக்காரு. அது மாதிரி 100 வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அது மாதிரி ரோஹித் சர்மா 3 times 100 அடிச்சிருக்காரு. ஸோ இதில் நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் வந்து சப்போஸ் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருக்குது, அந்த விஷயத்தில் ரிஸ்கியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியோடைய ரீசெண்ட் ஃபார்ம் வெரி வெரி புவர். சப்போஸ் வந்து விராட் கோலி அடித்தார் அப்படின்னா ஒரு 30+ ஒரு 50+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்புகளே உண்டு. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம டூ டீம்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டூ டீம்ஸ்லேயே வந்து இன்சியலாக வந்து யார் வந்து ஹார்டாக ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோஹித் சர்மாவும் ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா நீ தான் நம்ம நின்றுட்டு இஷான் கிஷன் அடிக்க விடலாம் இன்சியலாக. ஏன்னா இஷான் கிஷனோட பேட்டிங் ஸ்டைலே என்ன அப்படின்னா அடிச்சாடுறா, அவர் நின்றாடனா வந்து அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அதிகமாக ரன் அடிக்க மாட்டார். ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா ஒரு 1 or 2 overல நின்றாடணும், அதுக்கடுத்து அவருடைய ஆட்டோமேட்டிக் அவருடைய ரியல் ஆட்டத்தை ஆடினா தான் கண்டிப்பாக அவருடைய ஸ்கோர் அதிகமாகும். அப்போ தான் வந்து இந்தியாவுடைய அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 overஸில் வந்து ஒரு 50 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா இஷான் கிஷன் அடிக்க விடலாம், அந்த மாதிரி டெக்னிக்கலை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் டீமில் பிராண்டன் கிங்கை இனிஷியலாக அட்டாக் பண்ணி ஆட சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ரிஸ்கியாக உங்கள் ரெண்டு பேரை நீங்கள் கேப்டனோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டூ டீம்ஸ்லேயே வந்து உள்ள இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்துலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டீம்ஸில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் தீபக் கூடா. ஸோ அவர் வந்து பவுலிங் பண்ணுறதில்ல. சப்போஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் அண்டு சகல் விக்கெட் எடுக்கலை கண்டிப்பாக தீபக் சாருக்கு ஓவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். இப்போ அதே சமயத்தில் வாஷிங்டன் சுந்தரும் ஆல்ரவுண்டர் தான். ஸோ அது மாதிரி சர்துல் தவறு அல்லது தீபக் சார் வந்தாலும் நல்லா பேட்டிங் ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அதே சமயத்தில் ஸோ இவங்க நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 all-rounders அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் பார்த்தோம்னா நம்ம போலர்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்டரு பேபியன் ஆலன் அகில் ஹுசைன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு T20 matchல 50 அடிச்சார். ஸோ அதனால ஒரு நல்லா பேட்டிங் பண்ணுவார். சப்போஸ் செபர்டு வந்தார்னா செபர்டும் சூப்பராக பேட்டிங் பண்ணுவார். அந்த விஷயத்தை பார்த்தோம்னா அது மாதிரி அல்சாரி ஜோசப்பு 50+ அடிச்சிருக்காரு ரன்னு, அந்த விஷயத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அவரும் ஓரளவுக்கு டீசெண்டாக வெஸ்ட் இண்டீஸில் வந்து பவுலர்ஸ் நிறைய பேட்டிங் நல்லா எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஹோல்டர் மாதிரி செபர்டும் இப்போ சூப்பராக பேட்டிங் பண்ணிட்டுருக்காரு. அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற டீமை நம்ம பிக் பண்ணலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் ரிஸ்கி பிளேயர்ஸ் வந்து யார் யாரை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது, ஸோ இப்போ வந்து இஷான் கிஷனை யாருமே எடுக்க மாட்டாங்க, பிராண்டன் கிங்கை யாரும் எடுக்க மாட்டாங்க, ப்ரூக்ஸையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சுகூடாவை அவாய்ட் பண்ணிடுவாங்க. சர்துல் தவர் இருந்தால் அவர் எடுக்கலாம். சப்போஸ் வந்து அவர் என்ன தீபக் சார் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் யாருமே பிக் பண்ணல. போலருடைய பிக்கும் கம்மியாக தான் இருக்கும். பேபியன் ஆலனுடைய பிக்கும் சம்டைம் கொஞ்சம் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோருடைய பிக்குமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ சாய் ஹோப்பர் அவருடைய பிக்கிங், ஸோ அவர் வந்து இனிஷியல் பேட்ஸ்மேனில் ஓரளவு சூப்பராக ப்ளே பண்ணிருக்கலாம், அவருடைய பிக்கிங் ஓரளவு இருக்கும். சரி பார்த்துங்க. அப்போ லீஸ்ட் பிக் பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஓப்பனிங் ஈஷான் கிஷான் ப்ளே பண்ணுறாரு. சப்போஸ் வந்து செகண்ட் பேட்டிங் யார் பண்ணுறாங்களோ, சப்போஸ் இந்தியா போய் செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஈஷான் கிஷனை நீ பிக் பண்ணலாம். வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பிராண்டன் கிங்கை கண்டிப்பாக நீங்கள் இனிஷியல் 2 batsmen ஓப்பனிங்கில் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா இனிஷியல் ஓப்பன் 2 batsmenே எடுத்துக்கலாம். சப்போஸ் ஓப்பன் அதாவது ஃபஸ்ட்டு 4 batsmenக்குள்ளே பிளேயிங் இதில் 4 batsmenில் சப்போஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 1 batsman அவுட் ஆகலாம். இனிஷியல் அவுட்டாக இருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம டீமை அதுக்கேற்றவரை பிக் பண்ணுறது பெட்டர். சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம டூ டீம்ஸ்னுடைய ஓரளவு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ எந்த மாதிரி நீங்கள் டீம் பிளேயர்ஸை பிக் பண்ணலாம் அப்படின்னு.
ஸோ இப்போ நம்ம சொன்ன இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் இந்தியா வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பவுலர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து டூ ஸ்பின்னர் சகல் அண்டு வாஷிங்டன் சுந்தரை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய த்ரீ பாஸ்ட் பவுலரில் எனி டூ ஆர் ஒன் பாஸ்ட் பவுலரை நீ கண்டிப்பாக பிக் பண்ணணும். ஸோ அதே சமயத்தில் இங்கே பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃபோர் பேட்ஸ்மேனில் த்ரீ பேட்ஸ்மேன் பிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனில் ஒன் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே த்ரீ பவுலர்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே ஃபோர் பேட்ஸ்மேன் பிக் பண்ணுங்கள். இங்கே ஃபோர் பவுலர்ஸ் எடுத்திங்கன்னா இங்கே த்ரீ பேட்ஸ்மேன் பிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாற்றி கிராண்ட் லீக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அதே சமயத்தில் வெஸ்ட் இண்டீஸ் டீம் எடுத்தாலும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்படின்னா சாய் கோப்பை கூட நீங்கள் அவுட் அப்படின்னு சம்டைம் நின்று ஒரு 30+ கூட அடிச்சிடலாம், நான் கட்டையை போட்டு நின்றுடலாம், அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ பிராண்டனுக்கு இங்கே ஓரளவு சூப்பராக ப்ளே பண்ணுறது இருக்குது. ஸோ இது மாதிரி எது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீம்லேயும் சூப்பராக அந்த மாதிரி ஓப்பனிங்கை நின்று வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபஸ்ட் போலிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அகில் ஹுசைனை கண்டிப்பாக நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே வந்து சகல தான் அதிகமாக கேப்டனாக சூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நம்ம. ஆனால் அகில் ஹுசைனு ஏன்னா சகல் எடுக்கக்கூடிய விக்கெட்டை அகில் ஹுசைனே எடுக்கக்கூடிய எபிலிட்டி சகலோட பெஸ்ட் பவுலர் என்னை கேட்டால் தான் சொல்லுவேன் அகில் ஹுசைன். ஸோ அதனால் வெஸ்ட் இண்டீஸ் டீம் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க ஃபஸ்ட் போலிங் பண்ணாங்கன்னா அகில் ஹுசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேவி நாளானே கண்டிப்பாக ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய ஹோல்டர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ அப்போ இதிலேயே த்ரீ பவுலர்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. நீங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செபர்டு வந்தால் செபர்டு எடுத்துங்க. அப்போ நாலு பேர் ஆயிடுச்சு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேட்ஸ்மேன் நீங்கள் எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். மூணு பேட்ஸ்மேன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஓப்பன் டூ பேட்ஸ்மேனில் ஒருத்தர் எடுக்கலாம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனில் ஒருத்தர் எடுக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அல்லது நீங்கள் ஓப்பனிங் டூ பேட்ஸ்மேன் எடுத்துட்டு ஸோ அடுத்து நீங்கள் வந்து ப்ராவோ அல்லது ப்ரூக்ஸ் ரெண்டு பேரில் ஒருத்தரை பிக் பண்ணலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் டீம்ஸு பிக் பண்ணலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே டெக்னிக் தான். நீங்கள் வந்து ஃபோர் பவுலர்ஸு த்ரீ பேட்ஸ்மேன் அல்லது ஃபோர் பேட்ஸ்மேன் த்ரீ பவுலர்ஸ் இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமை வந்து வின் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் எல்லோரும் ஃபீல் பண்ணி டீம் எடுப்பாங்க. சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீமு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் அவங்க வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகளே அதிகம். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம ட்ரீம் லெவன் பிரிடிக்ஸில் ஒரு டூ டீம்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நண்பர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அனாலிசிஸ் வந்து சூப்பர் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓரளவு பார்க்காம வெறும் டீமை மட்டும் பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. கண்டிப்பாக நம்ம கொடுக்குற டீமு கிராண்ட் லீக் அடிப்பதற்கான வாய்ப்புகள் வெரி ரொம்ப குறைவு தான். ஏன்னா நிறையா டீம்ஸ் கண்டிப்பாக வந்து நார்த் இந்தியன் பீப்புள்ஸு எந்த மாதிரி கிராண்ட் லீக் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா ஒன் பிளேயர் வந்து அட்லீஸ்ட்டு 50 டீம் போடணும் அந்த மாதிரி போட்டு தான் அடிக்கிறாங்க. நம்ம 50 டீம் போட முடியுமா? கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பதற்கான ஹை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அதிகமான டீம்ஸு எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம், எப்படிலாம் அவங்க போடுறாங்க, என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை இப்போ நாம் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து இப்போ இதில் ஒரு டூ டீம்ஸ் நான் பிக் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெஸ்ட் இண்டீஸுக்கு ஃபேவரான ஒரு டீம். ஏன்னா அப்படின்னா இங்கே வந்து ஒரு விஷயம், நீங்கள் வந்து நம்ம வந்து ஹோல்டரை வந்து கேப்டன் கொடுங்க, அகில் ஹுசைனோட கேப்டன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சப்போஸ் வந்து இப்போ இது வந்து நம்ம எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் பண்ணுறாங்க, அப்போ ஹோல்டர் சூப்பராக ஓரளவு பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அகமதாபாத் பிச்சில் ஸ்பின்னுக்கு மட்டும்தான் விக்கெட் உள்ளனு கிடையாது, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் 5 விக்கெட் 4 விக்கெட்லாம் எடுத்திருக்காங்க. அங்கே வந்து தீபக்கூடா பேரில் நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்துக்கலாம். என்ன தர வாஷிங்டன் சுந்தர் அந்த பிச்சில் வந்து 5 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. அந்த விஷயத்தை பார்க்கணும். சப்போஸ் இப்படி மாற்றி யோசிக்கலாம், சகலுக்கு பதிலாக நீங்கள் வந்து வாஷிங் சுந்தர் எடுத்துகிட்டு வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாரு அந்த மாதிரி கன்செப்ட் பண்ணி வாஷிங்டன் சுந்தர் கேப்டன் கொடுத்து இங்கே ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கோ அல்லது சகலுக்கோ கூட வீசி ட்ரை பண்ணி போகலாம். அந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் சரி. இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமு ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க. தீம் அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணால் ஹோல்டர் அல்லது அகில் ஹுசைன் கண்டிப்பாக நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இவரை கூட கேப்டனாக போட்டு நீங்கள் வந்து ஹோல்டரை வீசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் வந்து நீங்கள் அகில் ஹுசைன் வந்து கேப்டனாக போட்டு சப்போஸ் நீங்கள் பிராண்டன் கிங்கு அவரை நீங்கள் வீசியாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா சாய் ஓப்பு அந்தளவுக்கு ஸ்பீடாக ஆட மாட்டார், நிதானமாக தான் நின்று ஆடுவார். ஈஸியாக அட்டாக் பண்ணி வேகமாக செஞ்சு ஒரு 50 கூடிய எபிலிட்டி உள்ளவர் பிராண்டன் கிங்கு. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, அல்லது வந்து நீங்கள் ஹோல்டரையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, சம்டைம் நீங்கள் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்குற மாதிரி இப்போ ஏன் இதில் வந்து நம்ம வந்து ஜோசப்
சேஷன் ஹோல்டரையும் தீபக் சகரையும் கொடுத்துரும். தீபக் சகர் வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங் எபிலிட்டி இருக்கும், 2 wickets எடுத்து 15 runs அடிச்சு அவருடைய ஸ்கோரை ஹையஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஹோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ runs அடிச்சு ஒரு 4 wickets ஆர் 3 wickets எடுத்தால் அவருடைய பாயிண்ட்ஸும் ஹையட்டாக இருக்கும். சப்போஸ் இவர் கேட்டெலாம் கொடுத்து இவர விஷயம் கூட மாற்றி போடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணால் இது கம்ப்ளீட்டாக வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவரான டீமு. இங்கே நீங்கள் எந்த மாதிரி சேஞ்சஸ் இந்த டீமில் பண்ணலாம் அப்படின்றா இந்த விஷயத்தை பார்த்து இந்த டீம்லேயே நீங்கள் 10-20 teams கூட எடுக்கலாம். இப்போ எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டீமில் ப்ரூக்ஸ் எடுத்துகிட்டு ப்ராவோ போடுங்க, ஒரு டீமில் ரிஷப் பண்ட் எடுத்துகிட்டு இஷான் கிஷனை போடுங்க, ஒரு டீமில் நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்புனா ரோஹித் சர்மா எடுத்துகிட்டு சூரியகுமார் யாதவோ அல்ல வந்து விராட் கோலியோ ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே தீபக் கூட எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் வாஷிங் சுந்தர் போடுங்க. அப்போ ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொரு பிளேயராக சேஞ்ச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நிறைய டீம்ஸ் நம்ம போடலாம். இந்த மாதிரிலாம் அவங்க வந்து செலக்ட் பண்ண ஒரு கேப்டன் அண்ட் விசிக்கு வந்து நிறைய டீம்ஸ் ஒரு 10 teams கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு டீம் கிளிக்காக இருக்குன்னா வாய்ப்பு. நம்ம கேப்டன் விசி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம 1 player 2 playerலாம் மிஸ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நிக்கோலஸ் புரான் எடுத்துகிட்டு நீங்கள் சாய்வோ கொண்டு வரலாம். சப்போஸ் நீங்கள் பிராண்டன் கிங் கூட எடுத்துகிட்டு அந்த இடத்துல ப்ராவை கொண்டு வரலாம். ஸோ இங்கே வந்து செபர்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் அவரை பிக் பண்ணி வந்தாருனா பிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் anyone பிளேயரை வச்சுட்டு இங்கே ஒரு பவுலரை வந்து ஒரு பிளேயரை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நிறையா டீம்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நிறையா டீம்ஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் என்ன பண்ண குத்துமதிப்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சும்மா குத்துமதிப்பாக இன்னொரு ஏதாவது ஒரு கேப்டன் எவரோ ஒரு விசி அதுக்கு ஒரு டீம் அப்படி மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இது ஒரு டெக்னிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணி, ஏன்னா சப்போஸ் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கேப்டன் அண்ட் விசி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 1 or 2 players மிஸ் ஆகுது இல்லையா. ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம ஈஸியாக நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நம்ம கிரான்லி கடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, இது வெஸ்ட் இண்டீஸ் டீமு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த டீமை இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். சரி, சப்போஸ் வந்து இந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து திரும்ப ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணலான்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இப்படி ஒரு யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் வாஷிங்டன் சுந்தருக்கு போடுங்க கேப்டனாக கொடுத்து, நீங்கள் விசி வந்து சகலை ட்ரை பண்ணுங்கள், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஸோ anyone பேட்ஸ்மேன் நீங்கள் வந்து ரோஹித் சர்மா அல்லது விராட் கோலி அல்லது இஷான் கிஷான் கூட இந்த இடத்துல கொண்டு வந்து இஷான் கிஷானுக்கு வந்து விசியாக ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் நம்ம வந்து பிராண்டன் கிங்குக்கு விசி கொடுங்க, அகில் ஹோசைன் கேப்டன் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சகலுக்கோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா சகலுக்கோ அல்லது வாஷிங்டன் சுந்தருக்கோ கேப்டனை கொடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்துல இஷான் கிஷானை எடுத்து அவரை விசியாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவருடைய பேட்டிங் ஸ்டைலு தான், அவருடைய பேட்டிங் ஸ்டைலை கண்டிப்பாக வந்து நின்று ஆடினா அவுட்டு தான் ஆகுது, அட்டாக் பண்ணி ஆடினா ஈஸியாக வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம லோயஸ்ட் ஸ்கோராக இருந்தாலும் அட்டாக் பண்ணி ஆடணும், அப்படி அந்த ஆடினா சம்டைம் ஆடிடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு டீம் ஒர்க் அவுட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சப்போஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குன்னா இதில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஷப் பண் எடுத்துகிட்டு பூரான் போடலாம், சாய்கோ போடலாம் அல்லது இஷான் கிஷான் இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே இடத்துல பிராண்டன் கிங் எடுத்துகிட்டு ப்ரூக்ஸ் போடலாம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக செபர்ட் வந்து செகண்ட் பேட்டிங், இப்போ சப்போஸ் இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா செபர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே 4 bowlers எடுத்துருக்கோம். இங்கே வந்து நீங்கள் ரிஷித் கிருஷ்ணா கூட விட்டுட்டு வேறு பவுலர்ஸ் நீ இப்போ வந்து ப்ரிஷித் கிருஷ்ணாவோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸாக நம்ம இந்த இடத்துல நீங்கள் சூரியகுமார் விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல விராட் கோலியை கொண்டு வாங்க. இந்த மாதிரி டீமை சேஞ்ச் பண்ணி இதிலே வந்து ஒரு 10 teams நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். சரி ரைட், இப்போ இதில் வந்து கேப்டனாக நீங்கள் நான் ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து கேப்டனாக வந்து நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் போர், ஏன்னா நம்ம மாற்றி யோசிக்கிற ஒரு விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இப்போ வந்து சகல் வந்து 4 wickets எடுத்தார், இப்போ வாஷிங்டன் சுந்தர் ஒரு 4 wickets 5 wickets எடுக்கலாம். ஏன்னா 5 wicketலாம் அந்த பிச்சில் எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம வாஷிங்டன் சுந்தரை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு ரிஸ்க் எடுத்து நீங்கள் போட விரும்பினால் கண்டிப்பாக எந்த டீமு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்களோ அந்த பவுலிங்கில் இருக்கக்கூடிய அந்த டீமில் இருக்கக்கூடிய ஸ்பின்னரை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு நல்ல ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு கேப்டன் அண்ட் விசிக்கே நீங்கள் ஒரு 10 teams 5 teams வர கொடுங்க, அது நல்ல ஒரு கிராண்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிகமான டீமு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்கள். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம தமிழ்நாடு சேனலில், ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா @nila11 அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமில் நம்ம சேனல் ஓப்பன் ஆகும், அதில் ஜாயின் பண்ணிங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 teams நம்ம அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு சில சேஞ்சஸ் யூஸ் பண்ணி நம்ம சில டேக் நான் வந்து ரிஸ்க் எடுத்து போட்டிருப்பேன். அந்த மாதிரி ரிஸ்கியான டீமை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபேவரா டீமை கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களை, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.